வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எக்ஸல் ஷீட்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி டிலீட் பண்ணுறது, தென் எக்ஸல் ஷீட்டுக்கு எப்படி ரீநேம் கொடுக்கறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸல் ஷீட்டை நீங்கள் 3 மெத்தட்ஸில் இன்சர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஷீட் 1 அப்படின் இருக்கா, ஸோ அங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் அப்படின்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வந்து க்ரியேட் ஆகிடும். தென் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கா, பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஆட் ஆகும். தென் தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் F11 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஷீட் வந்து ஆட் ஆகிடும். ஷீட்டை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதை எப்படி டிலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு டெலீட் ஆப்ஷன் இருக்குது. டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஷீட் வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிடும். தென் அந்த ஷீட்டுக்கு ரீநேம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷீட் நேம் மேலேயே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த ஷீட்டோட நேம் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான நேமை வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் லேர்ன்ட் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். தென் ஆல்ட்டு HOR அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு ரீநேம் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போது அந்த ஷீட்டோட நேம் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் மணி அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன நேம் தேவைப்படுதோ அங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தென் ஷீட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அண்ட் டெலீட் பண்ணுறது, தென் ரீநேம் எப்படி கொடுக்கறது, அதை பற்றி பார்த்தோம். தென் எக்ஸல் ஷீட்டை பார்த்தோம்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸல் ஷீட்டில் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரோஸ். தென் ஏபிசி இதெல்லாம் வந்து காலம்ஸ். ஸோ ஏவும் 1 சேர்ந்து A1 அப்படின்ற செல்லை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இப்படி மொத்தம் எத்தனை ரோஸ் எக்ஸலில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா 1,48,576 ரோஸ் வந்து எக்ஸலில் இருக்குது. இதுவே எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ABCD அப்படின்ட்டு XFD இது வரையும் காலம்ஸ் இருக்குது. ஸோ இதோட கவுண்ட் எவ்வளோன்னா 16,388 காலம்ஸ் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்குது. ஸோ இவ்வளோ ரோஸும் இவ்வளோ காலம்ஸும் வந்து எக்ஸல் ஷீட்டில் இருக்குது. ஸோ இந்த ரோஸும் காலம்ஸும் சேர்ந்து எத்தனை செல்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 17 பில்லியன். 17 பில்லியன்னா 1,700 கோடி செல்ஸ் வந்து எக்ஸல் ஷீட்டில் இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இப்போது ஒரு செல்லில் 1 அப்படின்னு கொடுத்து நான் டைப் பண்ணுறேன். இது டைப் பண்ணுறதுக்கு எனக்கு 1 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. ஸோ இது மாதிரி இந்த ஷீட் ஃபுல்லாக நான் டைப் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 544 வருஷம் ஆகுமா. நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஷீட்டை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கில் எத்தனை ஷீட்டை இன்சர்ட் பண்ணலான்னா, 255 ஷீட்டை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.